எத்தனை மாநிலங்களின் நீர் பகிர்வு தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காண காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து விடை சி நான்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான காவிரி ஆற்றின் நீரை பகிர்வது தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்காக இந்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சாங்க அண்மையில் இதற்கு முன் நீர்வளம் ஆறுகள் மேம்பாடு மற்றும் கங்கை புத்துயிர்ப்பு அமைச்சகத்தின் கீழே இருந்த இந்த ஆணையம் அதிகாரப்பூர்வமாக ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்குது இந்த ஆணையத்தோட கோதாவரி ஆறு மேலாண்மை வாரியம் மற்றும் கிருஷ்ணா ஆறு மேலாண்மை வாரியம் ஆகியவை ஜல்சக்தி அமைச்சகத்தோட நீர்வளம் ஆறுகள் மேம்பாடு மற்றும் கங்கை புத்துயிர்ப்பு துறையின் கீழே வரப்படுது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நிலவரப்படி அதிக எண்ணிக்கையிலானோருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ள மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி சத்தீஸ்கர் டி உத்தரப்பிரதேசம் விடை சி சத்தீஸ்கர் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ முன் அனுபவமற்ற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குற மாநிலங்களின் பட்டியலில் சத்தீஸ்கர் மாநிலம் முதல் இடத்துல இருக்குது நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழே பணிபுரிகிற மொத்தம் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் தொழிலாளர்கள்ல பதினெட்டு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் தொழிலாளர்கள் சத்தீஸ்கரை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அது சுமார் இருபத்தி நான்கு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க மொத்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில பதினான்கு சதவீதத்தோட ராஜஸ்தான் இரண்டாவது இடத்திலையும் பனிரெண்டு சதவீதத்தோட உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடத்திலேயும் இருக்குது எந்த பன்னாட்டு அமைப்புக்கு இந்தியாவின் அடுத்த நிரந்தர பிரதிநிதியாக டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஏ உலக சுகாதார அமைப்பு பி ஐக்கிய நாடுகள் அவை சி உணவு மற்றும் வேளாண் அமைப்பு டி பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு விடை பி ஐக்கிய நாடுகள் அவை மூத்த இந்திய வெளியுறவு சேவை அதிகாரியான டி எஸ் திருமூர்த்தி ஐக்கிய நாடுகள் அவையோட அடுத்த தூதராக அல்லது இந்தியாவோட நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது வெளியுறவு அமைச்சகத்தில் செயலாளராக பணியாற்றிக்கிட்டு வர்றாரு இந்த மாதத்தில் பணி ஓய்வு பெற இருக்கிற சையத் அக்பருதீனுக்கு பதிலாக அவர் இந்த பொறுப்பை ஏற்க இருக்கிறார் இந்த நியமனத்திற்கு முன்னதாக டி திருமூர்த்தி அவர்கள் இந்தியாவோட வெளி விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு பதவிகளை வகிச்சுக்கிட்டு வந்தார் என்ஐபி தொடர்பான பணிக்குழு சமீபத்தில் தனது அறிக்கையை மத்திய நிதி அமைச்சரிடம் சமர்ப்பித்தது என்ஐபியில் ஐ என்பது எதை குறிக்கிறது ஏ முதலீடு பி உட்கட்டமைப்பு சி தொழில்துறை டி தன்னாட்சி விடை பி உட்கட்டமைப்பு தேசிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான பணிக்குழுவான என்ஐபி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபத்து ஐந்து வரையிலான காலகட்டத்திற்கு தனது இறுதி அறிக்கையை மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் புதுதில்லியில் வழங்கியிருக்குது இந்த பணிக்குழுவோட இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபத்து ஐந்து காலகட்டத்துக்கான சுருக்க அறிக்கையை நிதியமைச்சர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பர் முப்பத்து ஒன்று அன்று வெளியிட்டாங்க நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள்ல ரூபாய் நூறு லட்சம் கோடி செலவிடப்படும் அப்படின்னு இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருந்துச்சு தேசிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான பணிக்குழுவை உருவாக்குறதுக்கு ரூபாய் நூறு கோடி மதிப்புக்கும் மேற்பட்ட அனைத்து பெரிய திட்டங்களும் இதுல சேர்க்கப்பட்டிருக்குது கிரீன்பீல்ட் அல்லது பிரவுன் அமல் நிலையில உள்ள அல்லது திட்டமிடல் நிலையில இருக்கிற திட்டங்கள் எல்லாமே இதுல அடங்கும் இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்து ஐந்து நிதியாண்டு காலகட்டத்தில் ரூபாய் நூற்று பதினொன்று லட்சம் கோடி மதிப்பில் முதலீடுகளை செய்யக்கூடிய கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் தேசிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான பணிக்குழுவோட இறுதி அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்குது இன்டர்நேஷனல் பட்ஜெட் பார்ட்னர்ஷிப் நடத்திய ஒளிவு மறைவில்லா வரவு செலவு திட்ட ஆய்வின்படி வரவு செலவு திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் தரநிலை என்ன ஏ ஐம்பத்து மூன்று பி அறுபத்து இரண்டு சி எண்பத்து இரண்டு டி தொன்னூற்றி எட்டு விடை ஏ ஐம்பத்து மூன்று நடத்திய ஒளிவு வரவு செலவு திட்ட ஆய்வினை சமீபத்தில் வெளியிட்டாங்க இது திட்டத்தோட வெளிப்படைத்தன்மையின் அளவை சுழியம் முதல் நூறு அப்படிங்கிற அளவில் மதிப்பிடுது எண்பத்தி ஏழு மதிப்பெண்களோட நியூசிலாந்து முதல் இடத்துல இருக்குது இந்த பட்டியல்ல வரவு செலவு திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நூற்றி பதினேழு நாடுகளில் இந்தியா ஐம்பத்து மூன்றாவது இடத்துல இருக்குது இது இந்தியாவோட மத்திய வரவு செலவு திட்டத்தோட செயல்முறைக்கு நூறுக்கு நாற்பத்து ஒன்பது மதிப்பெண்களை வழங்கி இருக்குது அதே வேளையில உலகளாவிய சராசரி நாற்பத்து ஐந்து அப்படிங்கிற அளவில் இருக்குது இந்த ஆய்வறிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களால விவாதிக்கப்படக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய ஓர் அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லுது கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது கோவில்பட்டி அமைந்துள்ள மாவட்டம் எது ஏ திருநெல்வேலி பி தூத்துக்குடி சி தென்காசி டி ராமநாதபுரம் விடை பி தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது புவிசார் குறியீடுகளோட துணை பதிவாளர் இதை அறிவிச்சிருக்கிறாரு கோவில்பட்டி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பாகோட வேர்க்கடலை சேர்த்து கடலை மிட்டாய் தயாரிக்கப்படுது நீண்ட காலம் கெடாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கதால இதை பேரளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் மேலும் புவிசார் குறியீடு பெற்றிருக்கிறதால இந்த இனிப்பு வகை தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் வாடிக்கையாளர்களை பேரளவில் இருக்கும் வங்கி திட்டங்கள் எண்ணங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி வலைத்தளம் என்ற ஒன்றை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் எது ஏ சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பி எம்எஸ்எம்இ அமைச்சகம் சி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் விடை பி எம்எஸ்எம்இ அமைச்சகம் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சரான நிதின் கட்கரி காணொலி மூலம் வங்கி திட்டங்கள் யோசனைகள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி வலைத்தளத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு இந்த வலைத்தளம் மூலம் மத்திய மாநில யூனியன் பிரதேச அரசுகளோட அனைத்து திட்டங்களையும் அணுக இயலும் இந்த துறையோட யோசனைகள் புதிய எண்ணங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளை பதிவேற்ற இதில் இடம் இருக்குது யோசனைகளை தெரிவிப்பதற்கு மட்டும் இல்லாம அதனை மதிப்பேட்டு தரக்குறியீடு வழங்கக்கூடிய தனித்துவமான அம்சங்கள் இந்த தளத்தில் இருக்குது கூட்டு முதலீடு அந்நிய பங்குதாரர்களையும் இந்த வலைத்தளம் ஊக்குவிக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தின் அடுத்த தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஏ அமிதாப் காந்த் பி ராஜீவ்குமார் சி எம் எஸ் சாஹூ டி நிருபேந்திர மிஸ்ரா விடை பி ராஜீவ்குமார் முன்னாள் நிதித்துறை செயலாளர் ராஜீவ்குமார் அண்மையில பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தோட தலைவராக மூன்று ஆண்டு காலத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு முன்னர் இந்த பதவியில இருந்த அண்மையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் செயலாளராக நியமிக்கப்பட்ட கபில் தேவ் திரிபாதிக்கு பதிலாக ராஜீவ் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியம் அப்படிங்கிறது மத்திய துறை நிறுவனங்களில் உயர் நிர்வாக பதவிகளை நியமிப்பது குறித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்காக பணியாளர் பொதுமக்கள் குறைதீர் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ இந்திய அரசால அமைக்கப்பட்ட உயர் அதிகாரம் பெற்ற ஓர் அமைப்பாகும் ஆந்திர மாநில அரசு தொடங்கியுள்ள ஜெகனண்ணா வித்யா தீவேனா திட்டத்தின் நோக்கம் என்ன ஏ கல்லூரி கட்டணத்தை நூறு சதவீதம் திருப்பி அளித்தல் பி பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் சி சிறுமிகளுக்கு இலவச கல்வி டி பள்ளிகளில் மதிய உணவு விடை ஏ கல்லூரி கட்டணத்தை நூறு சதவீதம் திருப்பி அளித்தல் பொறியியல் உட்பட உயர்கல்வி பயில்கிற மாணவர்களோட கல்வி கட்டணங்கள் நூறு சதவீதம் திருப்பி அளிக்கும் ஜகனண்ணா வித்யா தீவேனா அப்படிங்கிற திட்டத்தை ஆந்திர பிரதேச மாநில அரசு அறிவிச்சிருக்குது இதற்காக ரூபாய் நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது முந்தைய அரசு செயல்பட்ட காலத்தில் மிச்சமிருந்த தொகையை வழங்குவதற்காக ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி நிதியும் விடுவிக்கப்பட்டிருக்குது இந்த திட்டத்தின் மூலம் அந்த மாநிலத்தை சேர்ந்த பதினான்கு லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனுறுவாங்க திருப்பி செலுத்தப்படுற தொகையானது இந்த கல்வியாண்டில் இருந்து நான்கு தவணைகளில் மாணாக்கர்களோட தாய்மார்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் ஜான் ஜார்ஜ் நூவர் என்பவர் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படும் எந்த சிறப்பு நாளுடன் தொடர்புடையவராவார் ஏ உலக நலவாழ்வு நாள் பி உலக படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க நாள் சி உலக நடன நாள் டி உலக நூல் மற்றும் பதிப்புரிமை நாள் விடை சி உலக நடன நாள் நடன கலைஞர்களோட சேவையை கௌரவிக்கும் பொருட்டு யுனெஸ்கோ சர்வதேச நடன கவுன்சிலோட சேர்ந்து உலக நடன நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க இது நடன கலைஞர் ஜான் ஜார்ஜ் நூவர் என்பவரோட பிறந்த நாளாகும் பிரெஞ்சு நடன கலைஞரான இவரு பேலை நடன கலையில சிறந்து விளங்கி இருக்கிறாரு மக்கள் கிட்ட நடனத்தோட முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க செய்வதோடு ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற நடனத்திற்குரிய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுது இந்த சிறப்பு நாளை பன்னாட்டு நாடக நிறுவனத்தின் நடன குழுமம் உருவாக்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இது சிறந்த நடனக் கலைஞரை இந்த குழுமம் தேர்ந்தெடுத்து அவரின் செய்தியை இந்த உலகுக்கு கூறுது இந்த ஆண்டுக்கான கருத்தை தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நடனக் கலைஞரான கிரிகோரி உயானி மகோமா வழங்கியிருக்கிறார் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு கவுன்சில் தொடங்கிய கோவிட் நைன்டீன் நோய் தொற்றை மையமாக கொண்ட உடல் நலம் மற்றும் இடர் தொடர்பு குறித்த திட்டத்தின் பெயர் என்ன ஏ யாத்ரா பி யாஷ் சி யக்னா டி வருண் விடை பி யாஷ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படுற தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு கவுன்சிலானது உடல் நலம் மற்றும் இடர் தொடர்பு குறித்த ஒரு திட்டத்தை இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற பெயர்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த திட்டம் உடல் நலம் குறித்த நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதும் மக்களிடையே அறிவியல் மனநிலையையும் நலவாழ்வையும் நனவையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்குது கோவிட் நைன்டீன் நோய் தொற்றை சமாளிக்க சமுதாயத்தை சித்தப்படுத்துவதற்கான தீர்வுகளை வளர்ப்பதில் கல்வி ஆராய்ச்சி ஊடகங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளை ஈடுபடுத்துறதுக்கும் இந்த திட்டம் திட்டமிடப்பட்டிருக்குது சமீபத்தில் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்ட கண்காணிப்பு பிரிவு என்பது எந்த தொழிலுடன் தொடர்புடையது வேதியியல் தொழிற்துறை பி உணவு பதப்படுத்தும் தொழிற்துறை சி நிலக்கரி தொழிற்துறை டி தானியங்கு தொழிற்துறை விடை சி நிலக்கரி தொழிற்துறை நிலக்கரி சுரங்கங்களில் பணிகளை தொடங்கிறதுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகளிடமிருந்து தேவையான பல்வேறு அனுமதிகளை பெற நடுவண் அரசு அண்மையில திட்ட கண்காணிப்பு பிரிவு அப்படிங்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த முடிவு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு பெற்றோருக்கு அவர்களது சுரங்க பணிகளை சரியான நேரத்தில் தொடங்கிறதுக்கு ஒப்புதல்களை பெற உதவும் இதன் மூலம் இந்தியாவில் வணிகம் மேற்கொள்வது எளிமையாக்கப்படும் இது நாட்டில நிலக்கரி உற்பத்தியை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய ரிசர்வ் வங்கி ஆண்மையில் தனது எஸ் எல் எஃப் எம் எப் திட்டத்தின் கீழான பயன்களை நீட்டித்தது இந்த திட்டத்தில் எம் எஃப் என்பது எதை குறிக்கிறது ஏ மைக்ரோ ஃபினான்ஸ் பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சி மைக்ரோ ஃபண்ட்ஸ் டி மல்டிபிள் ஃபினான்ஸ் விடை பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பரஸ்பர நிதியங்கள் மீதான பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி கடன் உதவியை அறிவிச்சிருக்கிறாங்க பிரபல நிறுவனமான பிராங்க்லின் டெம்பிள்டன் கடந்த மார்ச் மாத இறுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரை வீழ்ச்சி கண்டுச்சு தொடர் சரிவை அடுத்து இந்த நிறுவனம் தனது ஆறு கடன் திட்டங்களை நிறுத்துவதாக அறிவிச்சிருந்தது இதனையடுத்து பொருளாதார வல்லுநர்களோட கோரிக்கைக்கு ஏற்ப இந்திய ரிசர்வ் வங்கி பரஸ்பர நிதி நிறுவனங்களோட பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி கடனுதவி அளிக்கும் ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனப்படும் திட்டத்தை அறிவிச்சிருந்தது பரஸ்பர நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுறதுக்கு இந்த நிதி பெரிதும் உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நாடு தனது பார்ட்னர்ஷிப் ஃபார் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ஆக்சஸ் அண்ட் லாங்டிவிட்டி திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது ஏ ஐக்கிய பேரரசு பி ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சி ஜெர்மனி டி ஜப்பான் விடை பி ஐக்கிய அமெரிக்க நாடுகள் பார்ட்னர்ஷிப் ஃபார் அஃபோர்டபுள் ஹெல்த்கேர் கேர் ஆக்சஸ் அண்ட் லாங்டிவிட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவோட யுசைடு மற்றும் புதுதில்லியை சேர்ந்த ஐபிஇ குளோபல் நிறுவனத்திற்கும் இடையிலான ஒரு கூட்டு திட்டமாகும் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றோட பரவலை கையாளுவதற்காக ஏற்கனவே ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்கி இருக்குது தற்போது அதனோடு சேர்த்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவியை கூடுதலாக வழங்குறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பாகல் திட்டத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் வரும் ஏழைகளுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மே ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்த மும்பை மறுசீரமைப்பு சட்டத்தின் விளைவாக மகாராஷ்டிரா மாநிலத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட மற்றொரு மாநிலம் எது ஏ மத்திய பிரதேசம் பி குஜராத் சி கர்நாடகா டி கோவா விடை பி குஜராத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு மே ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்த மும்பை மறுசீரமைப்பு சட்டம் அப்போதைய பம்பாய் மாகாணத்தை மொழியின் அடிப்படையில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு இரண்டு தனித்தனி மாநிலங்களாக பிரிச்சுச்சு மராத்தி மற்றும் கொங்கனி பேசுகிற மக்கள் மகாராஷ்டிராவின் ஒரு பகுதியாக மாறினாங்க அதே வேளையில் குஜராத்தி மற்றும் கட்சி மொழி பேசுபவர்கள் குஜராத்தின் ஒரு பகுதியாக மாறினாங்க ஆகையால் ஒவ்வொரு ஆண்டும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தின் மாநிலம் உருவான நாளாக மே ஒன்று கொண்டாடப்படுது அதானு சக்கரவர்த்தியின் மூப்பு ஓய்வை அடுத்து அடுத்த பொருளாதார விவகார செயலாளராக அண்மையில் பொறுப்பேற்றுக்கொண்டவர் கொண்டவர் யார் ஏ ராஜேஷ் வர்மா பி தருண் பஜாஜ் சி பிரீத்தி சுதன் டி அரவிந்த் குமார் ஷர்மா விடை பி தருண் பஜாஜ் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளராக இருந்த அதானு சக்கரவர்த்தி ஏப்ரல் முப்பதாம் தேதியோட ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய செயலராக தருண் பஜாஜ் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ஆட்சி பிரிவை சேர்ந்த தருண் பஜாஜ் இதற்கு முன்னாடி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து பிரதமர் அலுவலகத்தில் கூடுதல் செயலராக பணியாற்றினார் அதற்கு முன் நிதியமைச்சகத்தின் கீழே இயங்குற பொருளாதார விவகாரங்கள் துறையின் இணை செயலாளராக பணியாற்றினார் தவிர நிதி சேவைகள் துறையில் இணை செயலர் இயக்குனர் ஆகிய பதவிகளையும் அவர் வகிச்சிருக்கிறார் இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் நடத்திய ஓர் அண்மைய ஆய்வின்படி இரண்டாயிரத்து இருபது ஏப்ரலில் அதிக வேலையின்மை விகிதத்தை பதிவு செய்த மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி ஆந்திர பிரதேசம் டி பீகார் விடை ஏ தமிழ்நாடு இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் நடத்தின ஒரு அண்மைய ஆய்வின்படி இந்தியாவோட வேலையின்மை விகிதம் பதினான்கு புள்ளி எட்டு சதவீத புள்ளிகள் அதிகரித்து இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மாதத்தில் இருபத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்குது மிகப்பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு நாற்பத்து ஒன்பது புள்ளி எட்டு சதவீதத்தோட நடப்பு ஆண்டு ஏப்ரல்ல அதிக வேலையின்மை விகிதத்தை பதிவு செய்திருக்குது இந்த விகிதம் நடப்பு ஆண்டு மார்ச்சில் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருந்துச்சு தமிழ்நாட்டை அடுத்து ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்கள் இருக்குது அதேவேளையில் பஞ்சாப் சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானாவில் இந்த விகிதம் மிக குறைந்த அளவே காணப்படுது பொது முடக்கத்தின் போது ரயில்வே அமைச்சினால் இயக்கப்படும் சிறப்பு ஸ்ராமிக் ரயில்கள் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்து வந்த முதல் மாநிலம் எது ஏ ஜார்க்கண்ட் பி கேரளா சி உத்தரப்பிரதேசம் டி ராஜஸ்தான் விடை ஏ ஜார்க்கண்ட் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சிக்கி தவிக்கிற தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அழைத்து வருவதற்காக இந்திய ரயில்வே சிறப்பு ஷ்ராமிக் ரயில்களை அறிமுகப்படுத்தினாங்க தெலுங்கானால இருந்து ராஞ்சிக்கு புறப்பட்ட முதல் ஷ்ராமிக் ரயில் மூலம் பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அழைத்து வந்த முதல் மாநிலமாக ஜார்க்கண்ட் திகழுது சமீபத்தில் கேரள மாநிலத்தில் இருந்து ஆயிரத்து இருநூறு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஏற்றுக்கொண்டு மற்றொரு சிறப்பு ரயில் ஒடிசாவின் புவனேஸ்வருக்கு புறப்பட்டுச்சு கோவிட் நைன்டீன் பெரும் பரவலுக்கு இடையே எந்த மாநில அல்லது யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற மேலவைத் தேர்தல்களை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது ஏ ஜார்க்கண்ட் பி மகாராஷ்டிரா சி மத்திய பிரதேசம் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர் விடை பி மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இருக்கிற சட்டமன்ற மேலவைக்கான தேர்தல்களை நடத்துறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அனுமதி வழங்கினாங்க முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மாநில சட்டமன்றத்தின் ஈரவைகளிலும் உறுப்பினராக இல்லை இருந்தாலும் அவர் மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக ஏதேனும் ஒரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்படணும் காலக்கெடுவான மே இருபத்தி ஏழுக்கு முன்னதாக தேர்தல்களை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க இந்த ஒன்பது இடங்களுக்கான தேர்தல் செயல்முறை கோவிட் நைன்டீன் நோய் தொற்றை கருத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மணிப்பூரை சார்ந்த தங்ஜம் தபாலி சிங் என்பவருக்கு ஆர்டர் ஆஃப் ரைசிங் வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதை நிறுவிய நாடு எது ஏ ஐக்கிய ராஜ்யம் பி ஜப்பான் சி சவுதி அரேபியா டி ஜெர்மனி விடை பி ஜப்பான் மணிப்பூரை சார்ந்த மருத்துவரும் மணிப்பூர் சுற்றுலா மன்றத்தின் நிறுவனருமான தங் ஜம் தபாலி சிங்குக்கு ஜப்பான் ஆர்டர் ஆஃப் ரைசிங் கோல்ட் அண்ட் சில்வர் ரேஸ் விருதை வழங்கியிருக்குது இந்தியாவில் ஜப்பானை பற்றி நன்கு புரிந்து கொள்ள உதவியதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை ஆழப்படுத்தியதற்குமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த விருத ஜப்பானிய பேரரசர் மிஜி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்தில் நிறுவினார் ஜப்பானிய கலாச்சாரம் சூழல் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு உறவுகளை மேம்படுத்துறதுல பங்களிக்கும் தனி நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது உழவர்களை விநியோக சங்கிலியுடன் இணைப்பதற்காக அறிவியல் மற்றும் தொழிற்துறை ஆராய்ச்சி கழகம் தொடங்கியுள்ள திறன்பேசி செயலியின் பெயர் என்ன ஏ கிசான் ரத் பி கிசான் சபா சி கிசான் சுரக்ஷா டி கிசான் சம்ரிதி விடை பி கிசான் சபா புதுதில்லியில் இருக்கிற அறிவியல் மற்றும் தொழிற்துறை ஆராய்ச்சி கழகத்தோட மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம் கிசான் சபா செயலியை உருவாக்கியிருக்குது விநியோக சங்கிலி மற்றும் சரக்கு போக்குவரத்து மேலாண்மை முறையுடன் விவசாயிகளை இணைப்பதற்கு இந்த செயலி உதவுது உழவர்கள் போக்குவரத்து நிறுவனங்கள் சேவை வழங்குவோர் பூச்சி மருந்துகள் விற்பனையாளர் பதனக்கிடங்கு மற்றும் சேமிப்பு கிடங்கு உரிமையாளர்கள் மண்டி விற்பனையாளர்கள் நுகர்வோர் பெரிய சில்லறை விற்பனை கடைகள் மின்னணு வணிக அங்காடிகள் நிறுவன வாங்குவோர் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர நிறுவனங்களை இந்த செயலி இணைக்குது இரண்டாயிரத்தி இருபது மே மாத நிலவரப்படி எத்தனை மாநிலங்கள் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் இணைந்துள்ளன ஏ ஐந்து பி எட்டு சி பத்து டி பதினேழு விடை டி பதினேழு ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை அப்படிங்கிற திட்டத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையு என மேலும் ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சேருவதற்கு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு ஆந்திர பிரதேசம் கோவா குஜராத் ஹரியானா ஜார்க்கண்ட் கேரளா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தெலங்கானா திரிபுரா ஆகிய பனிரெண்டு மாநிலங்கள் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கி இருக்குது தேசிய அளவில் அல்லது மாநிலங்களுக்கு இடையில குடும்ப அட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளும் திட்டத்தில் பதினேழு மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த சுமார் அறுபது கோடி தேசிய உணவு பாதுகாப்பு திட்ட பயனாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்போது பயன்படுத்துகிற குடும்ப அட்டை மூலம் இந்த பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வழங்கப்படும் உணவு தானியங்களை எந்த நியாய விலைக் கடைகளிலும் அவர்களால் வாங்க இயலும் பாரத் சந்தை என்னும் தேசிய மின்னணு வணிகச் சந்தையை தொடங்க உள்ள இந்திய கூட்டமைப்பு எது ஏ இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பி அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு சி இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு டி தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்கள் சங்கம் விடை பி அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பான கைட் சமீபத்தில் பாரத் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு தேசிய மின்னணு வணிக சந்தையை தொடங்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க உற்பத்தியாளர்களிடம் தொடங்கி கடைநிலை நுகர்வோர் வரை போக்குவரத்து வசதி மற்றும் விநியோக சங்கிலியில சேவைகளை வழங்கப்பெறும் தொழில்நுட்ப பங்காளிகளுடன் இணைந்து அனைத்து சில்லறை வர்த்தகர்களையும் சந்தையுடன் இணைப்பத இந்த தளம் நோக்கமாக கொண்டிருக்குது தொழில் மயமாக்கல் சகாப்தத்தின் போது தொழிலதிபர்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தோர் என் நாட்டினர் ஏ ஐக்கிய பேரரசு பி ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சி ஜெர்மனி டி ஜப்பான் விடை பி ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தொழில்மயமாக்கல் சகாப்தத்தின் போது ஐக்கிய அமெரிக்க நாடுகளோட தொழிலாளர்கள் உழைப்புச் சுரண்டலை மேற்கொண்ட முதலாளி வர்க்கத்தினருக்கு எதிராக ஒன்றாக கிளர்ந்தெழுந்தாங்க நியாயமான ஊதியம் வேலைக்கு இடையே இடைவேளை மற்றும் ஊதியத்தோட கூடிய விடுப்பு ஆகியவற்றை அவங்க கோரினாங்க ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு மே ஒன்று அன்று நடந்த இந்த கிளர்ச்சி மே தின கொண்டாட்டத்திற்கு வழிவகுத்துச்சு பன்னாட்டு தொழிலாளர் நாள் அப்படின்னு அழைக்கப்படுற மே தினம் மே ஒன்று அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது இந்தியாவில் முதல் மே தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று மே ஒன்று அன்று சென்னையில் இருக்கிற ஹிந்துஸ்தானின் தொழிலாளர் கிசான் கட்சியால் கொண்டாடப்பட்டுச்சு இலையுதிர் காலம் மற்றும் வசந்த காலத்தில் என ஆண்டுக்கு இருமுறை கொண்டாடப்படுகிற எந்த சிறப்பு நாள் மே இரண்டு அன்று கொண்டாடப்படுகிறது ஏ பன்னாட்டு விண்வெளி விழிப்புணர்வு நாள் பி பன்னாட்டு வானியல் நாள் சி பன்னாட்டு புவி நாள் டி பன்னாட்டு இயற்கை நாள் விடை பி பன்னாட்டு வானியல் நாள் பன்னாட்டு வானியல் நாளானது ஆண்டுக்கு இரண்டு முறை இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுது நடப்பு ஆண்டு வானியல் நாள் மே இரண்டு மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படுது வடக்கு கலிபோர்னியால வானியல் சங்கத்தின் தலைவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டுல முதல் வானியல் நாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பேரண்டம் குறித்தும் வானியல் துறையை பற்றியும் விழிப்புணர்வை தான் இந்த நாளை கொண்டாடுவதோட நோக்கமாகும் ப்ரொஃபஸர் பி லால் இந்தியா ரீடிஸ்கவர்டு நூலின் நூற்றாண்டு பதிப்பு மின்னூல் வடிவில் வெளியிடப்பட்டது பேராசிரியர் பி பி லால் தொடர்புடைய துறை எது ஏ தொற்று நோயியல் பி தொல்லியல் சி அறிவியல் ஆராய்ச்சி டி இலக்கியம் விடை பி தொல்லியல் மாபெரும் தொல்லியல் ஆய்வாளர் பேராசிரியர் பி பி லால் அவர்களுடைய நூற்றாண்டையொட்டி ப்ரொஃபஸர் பிபி லால் இந்தியா ரீடிஸ்கவர்ட் அப்படிங்கிற தலைப்பிலான புது புதுதில்லியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வெளியிட்டார் இந்த புத்தகத்தை பேராசிரியர் பிபி லால் நூற்றாண்டு கொண்டாட்டத்துக்கான ஏற்பாட்டு குழுவுடன் இணைந்து நூற்றாண்டு சிறப்பு பதிப்பாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தயாரிச்சிருந்தாங்க தொல்லியல் துறைக்கு அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்புக்காக கலாச்சாரத்துறை அளிக்கும் அஞ்சலியாக இந்த நூல் அமைஞ்சிருக்குது கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கு மத்தியில் நடந்த அவசர நிலை மெய்நிகர் ஜி டுவெண்டி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார் ஏ பியூஷ் கோயல் பி நிர்மலா சீதாராமன் சி ரவிசங்கர் பிரசாத் டி பிரகாஷ் ஜவடேகர் விடை சி ரவிசங்கர் பிரசாத் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று ஏற்படுத்தி இருக்கிற சவால்கள் குறித்து விவாதிக்கிறதுக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பன்னாட்டு அளவில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் எடுப்பது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் அவசர நிலை மேனிகர் ஜி டுவெண்ட்டி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்களின் கூட்டம் நடைபெற்றுச்சு இந்த கூட்டத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக மத்திய சட்டம் மற்றும் நீதி தொடர்பியல் மற்றும் மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கலந்துக்கிட்டார் இந்த கூட்டத்தில் ஜி டுவெண்ட்டி டிஜிட்டல் அமைச்சர்கள் கொரோனா பெருந்தொற்ற கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் மக்களை பாதுகாக்கவும் டிஜிட்டல் மீடியத்தின் ஆற்றலை பெரும் அளவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒப்புக்கிட்டாங்க ஜி டுவெண்ட்டி டிஜிட்டல் பொருளாதார பணிக்குழு கோவிட் நைன்டீனின் அமைச்சர்கள் மாநாட்டு அறிக்கையானது கொரோனா பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான ஒருங்கிணைந்த பன்னாட்டு டிஜிட்டல் முயற்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்குது நாசாவின் செவ்வாய் உலங்கு வானூர்தியின் புதிய அதிகாரப்பூர்வ பெயர் என்ன ஏ இன்டெலிஜென்ஸ் பி இன்ஜென்யூட்டி சி பிரில்லியன்ஸ் டி என்டேவர் விடை பி இன்ஜென்யூட்டி நாசாவால நடத்தப்பட்ட நேம் த ரோவர் கட்டுரை போட்டியில் அலபாமா உயர்நிலை பள்ளியை சார்ந்த ஒரு இளைஞ கட்டுரை தேர்வு செய்யப்பட்டிருக்குது இது செவ்வாய்கோளில் பறக்க இருக்கிற நாசாவோட உலங்கு வானூர்திக்கு பெயராக தெரிவு செய்யப்பட்டிருக்குது நாசா அறிவித்தபடி செவ்வாய்கோலில் பறக்க இருக்கிற நாசாவோட உலங்கு வானூர்திக்கான புதிய அதிகாரப்பூர்வ பெயர் இன்ஜென்யூட்டி முன்னதாக மார்ச்சில் ஊர்திக்கு ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருந்தது இந்த உலங்கு வானூர்தி ஜூலை அல்லது ஆகஸ்டில் ஏவப்படும் ப்ரிசவரன்ஸ் ரோவர் மூலம் செவ்வாய்கோலுக்கு செல்லும் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழுள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனமான ஏஐஐஏ எந்த மாநில அல்லது யூனியன் பிரதேசத்தின் காவல்துறையுடன் இணைந்து ஆயுரக்ஷா என்ற திட்டத்தை ஏற்பாடு செய்தது ஏ ஜார்க்கண்ட் பி புதுதில்லி சி மத்திய பிரதேசம் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர் விடை பி புதுதில்லி மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தோட கீழே இயங்குகிற அகில இந்திய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனமும் தில்லி காவல்துறையும் இணைந்து தில்லியில் ஆயுரக்ஷா ரக்ஷா அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க கோவிட் நைன்டீன் தொற்று ஒழிப்பில் களத்தில் இருக்கிற தில்லி காவல்துறையினரோட பணிகளை பாராட்டும் வகையிலான இந்த நிகழ்வில் கொரோனா நோய் தொற்றை எதிர்த்து போரிடுவோம் தில்லி காவல்துறையுடன் பாடுவோம் அப்படின்னு பொருள்படுற கொரோனா சே ஜங் தில்லி போலீஸ் கே சாங் அப்படிங்கிற விழிப்புணர்வு பரப்புரை நடத்தப்பட்டுச்சு நீரிழிவு நோய் மன அழுத்தம் குருதி அழுத்தம் போன்ற நோயுற்ற நிலைமைகளை கொண்ட காவல்துறை அதிகாரிகள் ஏஐஐயால் அடையாளம் காணப்படுவார்கள் ஆறுகள் மேலாண்மையின் எதிர்காலம் குறித்த ஐடியா தான் தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் எது ஏ உள்துறை அமைச்சகம் பி வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் சி பழங்குடியினர் விவகார அமைச்சகம் டி ஜல்சக்தி அமைச்சகம் விடை டி ஜல்சக்தி அமைச்சகம் கோவிட் நைன்டீன் தொற்று நெருக்கடி ஆறுகள் மேலாண்மைக்கான வருங்கால திட்டங்களை எவ்வாறு வடிவமைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆறுகள் மேலாண்மையின் எதிர்காலம் குறித்த ஐடியா தான் அப்படிங்கிற ஆலோசனைகளை சொல்லும் போட்டிய நீர்வள அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற தூய்மை கங்கைக்கான தேசிய இயக்கமும் தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனமும் இணைந்து நடத்தினாங்க இந்த பன்னாட்டு இணைய கருத்தரங்களை கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பங்கேற்றாங்க பல்வேறு நாடுகள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளை சேர்ந்தோர் நிபுணர் குழுவில் இருந்தாங்க ஆறுகள் மேலாண்மை பற்றிய கூடுதல் கவனத்தை ஈர்க்கிறதுக்கும் நகரங்களையும் ஆறுகளையும் ஒன்றோடொன்று இணைக்கிறதை வலியுறுத்தவும் இந்த ஐடியா தானே தூய்மை கங்கைக்கான தேசிய இயக்கம் நடத்தினாங்க காஷ்மீர் குங்குமப்பூவுக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்றுள்ளது உலகில் அதிக அளவில் குங்குமப்பூவை உற்பத்தி செய்யும் நாடு எது ஏ இந்தியா பி ஈரான் சி சவுதி அரேபியா டி தாய்வான் விடை பி ஈரான் குங்குமப்பூ உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் ஈரான் உலகத்துல முதல் இடத்துல இருக்குது காஷ்மீர் குங்கும பூவுக்கு அண்மையில புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்றது இது ஜம்மு காஷ்மீரோட உயர் நிலங்கள் எனப்படும் கரோவால பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுது நீண்ட மற்றும் அடர்த்தியான சூழ்முடிகள் இயற்கையான அடர் நிறம் மற்றும் அதிக அளவு குரோசின் சஃப்ரனால் மற்றும் பைக்ரோக்ரோசின் போன்றவை காஷ்மீர் குங்கும பூவோட தனித்துவமான பண்புகளாகும் கடல் மட்டத்திலிருந்து சராசரி ஆயிரத்து அறுநூறு மீட்டர் முதல் ஆயிரத்து எண்ணூறு மீட்டர் உயரத்தில் வளர்க்கப்படுற உலகின் ஒரே குங்குமப்பூ வகை இதுவாகும் உலக டூனா நாள் இரண்டாயிரத்து இருபது மே மூன்று அன்று அனுசரிக்கப்பட்டது டூனா சார்ந்த இனம் எது ஏ பறவை பி மீன் சி பூச்சி டி ஊர்வனம் விடை பி மீன் உலக டூனா நாள் இரண்டாயிரத்து இருபது மே மூன்று அன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டுச்சு டூனா ஒமேகா த்ரீ நிறைந்த ஒரு மீன் வகையை சேர்ந்த இனமாகும் இந்த வகை மீன்களில் தாதுக்கள் புரதங்கள் மற்றும் வைட்டமின் பி டுவெல் உள்ளிட்ட அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால அதிகப்படியான நுகர்வின் காரணமாக இந்த இனம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது கடந்த இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பரில் ஐநா பொது அவையானது மே மூன்றாம் தேதியை உலக டூனா நாளாக அறிவிச்சாங்க சக் ஹாவ் எனும் ஒரு கருப்பரிசி வகைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டுள்ளது இது எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது ஏ அஸ்ஸாம் பி சிக்கிம் சி மணிப்பூர் டி அருணாச்சல பிரதேசம் விடை சி மணிப்பூர் மணிப்பூரை சேர்ந்த சக் ஹாவ் அப்படிங்கிற ஒரு வகை கருப்பு அரிசிக்கு அண்மையில புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டது சக் ஹாவ் அப்படிங்கிறது நறுமணத்தோட பசைத்தன்மை மிக்க ஒரு அரிசி வகையாகும் இது மணிப்பூரில் அதிக அளவில் பயிரிடப்படுது பாரம்பரிய மருத்துவர்களால இது அதிக அளவு பயன்படுத்தப்படுது அதன் நார்ச்சத்து மிக்க தவிட்டு அடுக்கு மற்றும் அதிக கச்சா நார்ச்சத்து ஆகியவற்றின் காரணமாக இதனை சமைப்பதற்கு மிக நீண்ட நேரமாகுது மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட நூற்றாண்டுகள் பழமையான கோரக்பூரோட டெரகோட்டா பாரம்பரிய கலை வடிவத்துக்கும் புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டிருக்குது நகர்ப்புற வாசிகளுக்கு குறைந்தபட்சம் நூற்று இருபது நாட்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியளிப்பை தரும் முக்கிய மந்திரி ஷாஹரி ரோஜ்கர் உறுதியளிப்பு யோஜனா என்பது எந்த மாநிலத்தின் திட்டமாகும் ஏ ஹரியானா பி ஹிமாச்சல பிரதேசம் சி மத்திய பிரதேசம் டி சத்தீஸ்கர் விடை பி ஹிமாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேச அரசானது நகர்ப்புறவாசிகளுக்கு குறைந்தபட்சம் நூற்று இருபது நாட்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிப்பதை நோக்கமாக கொண்ட முக்கிய மந்திரி ஷாஹரி ரோஜ்கர் உறுதியளிப்பு யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்க முடிவு செய்திருக்கிறாங்க பணியமர்த்தப்படுவோருக்கு அவர்களோட திறன்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படும்னு அந்த மாநில அமைச்சரவை அறிவிச்சிருக்குது பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேலான தொழிலாளர்கள் தற்சமயம் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு திரும்பி திரும்பியிருக்கிறதால அவர்களின் பணி அனுபவத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் நடப்பு ஆண்டு வழங்கப்படும் இருபத்து ஐந்தாவது நிக்கி ஆசியா பரிசுக்கு இந்திய பேராசிரியர் தலப்பில் பிரதீப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நிக்கி ஆசியா பரிசினை எந்த நாட்டை சார்ந்த ஓர் ஊடக நிறுவனம் உருவாக்கி வழங்கி வருகிறது ஏ தாய்லாந்து பி சிங்கப்பூர் சி ஜப்பான் டி வியட்நாம் விடை சி ஜப்பான் ஆசியாவில் நீடித்த வளர்ச்சிக்கு பங்களிக்கிற தனிநபர்களுக்கு நிக்கி ஆசிய பரிசுகள் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது இந்த விருதை ஜப்பானோட மிகப்பெரிய ஊடக நிறுவனங்களில் ஒன்றான நிக்கி உருவாக்கி வழங்கி வர்றாங்க பிராந்திய வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மற்றும் கலாச்சாரம் ஆகிய மூன்று பிரிவுகளில் இந்த விருது வழங்கப்படுது இந்த ஆண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான விருது மெட்ராஸ் ஐஐடி பேராசிரியரும் பத்மஸ்ரீ விருதாளருமான தலப்பில் பிரதீப் அவர்களுக்கு இந்தியாவில் லிட்டருக்கு இரண்டு பைசா செலவில் சுத்தமான தண்ணீரை வழங்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்திலான நீர் வடிப்பான்களை உருவாக்கியதற்காக வழங்கப்பட்டிருக்குது மே மூன்று அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் உலக பத்திரிகை சுதந்திர நாளுக்கான கருப்பொருள் என்ன ஏ ஜேர்னலிசம் வித்தவுட் பார்டர்ஸ் பி ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் சி பிரஸ் நீட்ஸ் ரியல் ஃப்ரீடம் டி ப்ரெஸ் ஃப்ரீடம் வித்தவுட் ப்ரெஷர் வினை பி ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் உலக பத்திரிகை சுதந்திர நாள் எனப்படும் வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே ஒவ்வொரு ஆண்டும் மே மூன்று அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் அப்படிங்கிற ஓர் உலகளாவிய பரப்புரைய யுனெஸ்கோ ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் தொடங்கியிருக்குது உலக பத்திரிகை சுதந்திர மாநாடானது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக்கிட்டு வருது இந்த ஆண்டு நெதர்லாந்து இந்த மாநாட்டை அக்டோபர் பதினெட்டு முதல் இருபது வரை ஹேக்கில் நடத்த இருக்கிறாங்க இந்த மாநாடு முன்னதாக இரண்டாயிரத்து இருபது ஏப்ரலில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்துச்சு சமீபத்தில் காலமான லோக்பால் உறுப்பினரும் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியுமானவரின் பெயர் என்ன ஏ கே எஸ் நெஷார் அகமத் பி மேத்யூ அனி குஷிகட்டில் சி குண்டனிகா கபாடியா டி அஜய்குமார் திரிபாதி விடை டி அஜய்குமார் திரிபாதி இந்திய லோக்பால் அமைப்போட நீதித்துறை உறுப்பினர் நீதியரசர் அஜய்குமார் திரிபாதி தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் கோவிட் நைன்டீன் பாதிப்பால் புதுதில்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார் பாட்னா நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக தொழில தொடங்கின அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் பாட்னா உயர்நீதிமன்றத்தோட கூடுதல் நீதிபதியாக நியமனம் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக அவர் பதவியேற்றுக்கிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய லோக்பால் அமைப்போட நீதித்துறை உறுப்பினராக அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார் நடப்பு ஆண்டின் யுனெஸ்கோ கில்லர்மோ கேனோ பரிசுக்கு ஜீனத் பெடோயோ லிமா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த விருது தொடர்புடைய துறை எது ஏ கட்டடக்கலை பி கலாச்சாரம் சி இதழியல் டி அறிவியல் விடை சி இதழியல் ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட யுனெஸ்கோ கில்லர்மோ கேனோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசானது பத்திரிகை சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கு பங்காற்றும் தனி நபர் அல்லது நிறுவனத்தை கௌரவிக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் நிறுவப்பட்ட இந்த விருது கொலம்பிய ஊடகவியலாளர் கில்லர்மோ கேனோ இசாசாவின் பெயரால் வழங்கப்படுது உலக பத்திரிகை சுதந்திர நாளை முன்னிட்டு மே மூன்று அன்று இந்த விருது வழங்கப்படுது இந்த ஆண்டு கொலம்பிய புலனாய்வு இதழாளர் ஜினத் ஃபுடோயோ லிமா யுனெஸ்கோ கில்லர்மோ கேனோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அவரது படைப்புகள் நாட்டில் ஆயுத கிளர்ச்சி மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து கவனம் செலுத்துது ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலின் முதல் பாதிப்பு எந்த இந்திய மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது ஏ பீகார் பி ஜார்க்கண்ட் சி அஸ்ஸாம் டி மணிப்பூர் விடை சி அஸ்ஸாம் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பன்றிகளோட உயிரிழப்புக்கு காரணமான ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலோட முதல் பாதிப்பு அஸ்ஸாம் மாநிலத்தில் பதிவாகி இருக்குது பாதிக்கப்பட்ட பன்றிகளை உடனடியாக கொன்றழிப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்த போதிலும் மாநில அரசு அதை மேற்கொள்ளல பன்றிக் காய்ச்சல் விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவாது அப்படின்னும் அந்த நோயை தடுப்பதற்கான மாற்று வழி போன்ற மாநிலம் மருத்துவத்துறை தயாரித்து வருவதாகவும் அந்த மாநிலம் அறிவிச்சிருக்கிறாங்க சுமார் இருபத்தி ஓரு லட்சம் உள்நாட்டு பன்றிகளோட எண்ணிக்கையுடன் வடகிழக்கில் பன்றி இறைச்சி சந்தையில் அஸ்ஸாம் முன்னிலை வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய காடுகள் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலம் மரம் பிரிவிலிருந்து நீக்கப்பட்ட தாவர இனம் எது ஏ சீமை ஆல் பி சீமை கருவேலம் சி மூங்கில் டி வாழை விடை சி மூங்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய காடுகள் சட்டத்தை திருத்தி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய காடுகள் சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றினாங்க அது மூங்கில மரம் அப்படிங்கிற பிரிவில் இருந்து நீக்குச்சு மேலும் காணிலிருந்து கொண்டு வரப்படும் வெட்டப்பட்ட அல்லது வீழ்ந்து கிடக்கின்ற மூங்கில வெட்டப்பட்ட மரம் அப்படின்னு கருதக்கூடாது அப்படின்னு அறிவிச்சாங்க அண்மையில் வடகிழக்கு பிராந்தியத்தோட மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் காணொலி வழியில மூங்கில் மாநாட்டில் உரையாற்றினார் நமது நாட்டோட கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கு பிந்தைய பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு மூங்கில் இன்றிமையாதது அப்படின்னு அவர் எடுத்துரைச்சாரு பொது முடக்கத்துக்கு இடையில் கடந்த ஏப்ரல் பதினாறு முதல் மூங்கில் தொடர்பான நடவடிக்கைகளை செயல்படுத்த உள்துறை அமைச்சகம் அனுமதித்தது குறிப்பிடத்தக்கது யூ வி பிளாஸ்டர் என்ற புற ஊதா கிருமி நீக்க கோபுரத்தை உருவாக்கியுள்ள அமைப்பு எது ஏ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சி பாரத மிகுமின் நிறுவனம் டி பாரத மின்னணு நிறுவனம் விடை பி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நோய் தொற்று அதிகம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் வேதி கலப்பு இல்லாத துரித கிருமி நீக்கத்துக்கான புற ஊதா கிருமி நீக்க கோபுரத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கி இருக்குது புற ஊதா வெடிப்பு அப்படிங்கிற பெயருடைய இந்த உபகரணம் புற ஊதா அடிப்படையிலான கிருமி நாசினி ஆகும் இதனை குரு இருக்கிற நியூ ஏஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தின் உதவியோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் தில்லியைச் சேர்ந்த லாஸ்டெக் அப்படிங்கிற முதன்மை ஆய்வுக்கூடம் வடிவமைச்சு உருவாக்கி இருக்குது ரசாயன முறையில் கிருமி நீக்கம் செய்ய இயலாத ஆய்வுக்கூடங்கள் மற்றும் அலுவலகங்களில் இருக்கிற கணினிகள் சிறு பொறியமைப்புகள் மின்னணு சாதனங்கள் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களின் மேற்பரப்புகளில் தொற்று நீக்கிறதுக்கு இந்த புற ஊதா உபகரணம் பயன்படும் மக்கள் அதிகமாக கூடும் வானூர்தி நிலையங்கள் வணிக வளாகங்கள் மெட்ரோ ரயில்கள் அலுவலகங்கள் போன்ற பகுதிகளில் இது சிறந்த முறையில் பயனளிக்கும் அசோசியேட் பிரஸின் நிழற்பட கலைஞர்களான தர் யாசின் முக்தார் கான் மற்றும் சன்னி ஆனந்த் ஆகியோர் அண்மையில் எந்த விருதை பெற்றதற்காக செய்திகளில் இடம் பிடித்தனர் ஏ நிழற்படத்திற்கான புலிச்சர் விருது பி டாய்ஸ் பெஸ்லே பத்திரிகை சுதந்திர விருது சி நிக்கி ஆசியா பரிசு டி யுனெஸ்கோ கில்லர்மோ கேனோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசு விடை ஏ நிழற்படத்திற்கான புலிச்சர் விருது அமெரிக்க இதழாளர் ஜோசப் புலிச்சர் நினைவாக இதழியல் துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு ஆண்டுதோறும் புலிச்சர் பரிசு வழங்கப்பட்டுக்கிட்டு வருது அமெரிக்காவோட நியூயார்க் நகரில் செயல்படுற கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் இந்த பரிசு வழங்கப்படுது இந்த ஆண்டுக்கான பரிசு பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டுச்சு இதழியல் நாடகம் இசைத்துறையின் இருபத்தி மூன்று பிரிவுகளில் புளிச்சர் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்குது இதில் இதழியல் துறையின் நிழற்பட பிரிவில் காஷ்மீரை சார்ந்த சன்னி ஆனந்த் முக்தார் கான் தர் யாசின் ஆகியோர் புளிச்சர் பரிசுக்கு தேர்வு செய்ய முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னாடி காஷ்மீரில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் ஊரடங்கு உத்தரவு மற்றும் மோதல்களோட சிறந்த புகைப்படத்திற்காக இந்த மூன்று பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அசோசியேட் பிரஸ் பெறும் ஐம்பத்து நான்காவது புலிச்செர் பரிசு இதுவாகும் கடந்த ஆண்டு கதைகள் நிழற்படங்கள் காணொலி பிரிவில் இந்த நிறுவனம் புலிச்சர் பரிசை வென்றிருக்குது இரண்டாயிரத்து இருபது மே மாதம் நடைபெற்ற அணிசேரா இயக்கத்தின் காணொலி வழி உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன ஏ குளோபல் எக்கானமி பி யுனைடெட் எகெயின்ஸ்ட் கோவிட் நைன்டீன் சி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் அ கொஹெசிவ் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்ட் டி அப்ஹோல்டிங் ஹோல்டிங் த பேண்டங் பிரின்சிபல்ஸ் விடை பி யுனைடெட் எகெயின்ஸ்ட் கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றால் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள் குறித்து விவாதிக்கிறதுக்காக அணிசேரா இயக்க தொடர்பு குழுவோட இணையதள மாநாடு மே நான்கு அன்று நடைபெற்றுச்சு இதில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு கோவிட் நைன்டீன் தொற்று நோய்க்கு எதிராக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற கருப்பொருளின் அடிப்படையில் என்ஏஎம் தொடர்பு குழுவின் மாநாடு அந்த இயக்கத்தோட இப்போதைய தலைவரான அசர்பைஜானின் குடியரசின் அதிபர் இல் ஹாம் அலியேவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டோட நோக்கம் இக்கொள்ளை நோயை கட்டவும் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிராக சர்வதேச ஒற்றுமையை மேம்படுத்துவது மற்றும் நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் சக்திகளை ஒன்று திரட்டுவது ஆகியவையாகும் மேலும் இந்த நிகழ்வில் பன்னாட்டு பன்முகத்தன்மை மற்றும் அமைதிக்கான இராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் ஆகியவையும் நினைவு கூறப்பட்டுச்சு தலைமை எஃகு தொழில்துறை அமைப்பான இந்திய எஃகு சங்கத்திலிருந்து வெளியேறியுள்ள எஃகு நிறுவனம் எது ஏ டபிள்யூ ஸ்டீல் பி டாடா ஸ்டீல் சி ஆர்சலர் மெட்டல் நிப்பான் ஸ்டீல் டி ஜிண்டால் ஸ்டீல் மற்றும் பவர் லிமிடெட் விடை பி டாடா ஸ்டீல் நாட்டோட முன்னணி எஃகு உற்பத்தியாளர்களில் ஒருவரான டாடா ஸ்டீல் சமீபத்தில் இந்திய எஃகு சங்கத்திலிருந்து தனது உறுப்புத்துவத்தை விளக்கி கொண்டுச்சு டாடா ஸ்டீலோட தலைமை நிர்வாக அதிகாரியும் மேலாண்மை இயக்குனருமான இந்திய எஃகு சங்கத்தின் தலைவராக இருந்த டி வி நரேந்திரனும் அந்த பதவியில் இருந்து விலகினார் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்திய எஃகு ஆணையம் ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகாம் லிமிடெட் ஜிண்டால் ஸ்டீல் மற்றும் பவர் லிமிடெட் மற்றும் ஆர்சல் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் லிமிடெட் ஆகியவை இந்திய எஃகு சங்கத்தோட பிற உறுப்பினர்களாகும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காமன்வெல்த் இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் முன்பு எந்த நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஏ கம்போடியா பி ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ சி கயானா டி ஜமாய்கா விடை பி ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று காமன்வெல்த் இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது இந்த போட்டிகளோட ஏழாவது பதிப்பாகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை கரீபிய நாடான ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்துச்சு கோவிட் நைன்டீன் தொற்று நெருக்கடி காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காமன்வெல்த் இளையோர் விளையாட்டுப் போட்டிகளும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது இந்த இரு உலக விளையாட்டுப் போட்டிகளும் இடையில் எந்த விதமான மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் சிகிச்சையில் ஒரு முக்கியமான படியாக கருதப்படும் மோனோக்ளோனால் நடுநிலைப்படுத்தும் நோய் எதிர்ப்பு பொருளை வெற்றிகரமாக தனிமைப்படுத்தியுள்ள நாடு எது ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள் பி சீனா சி இஸ்ரேல் டி இத்தாலி விடை சி இஸ்ரேல் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரோட கூற்றுப்படி இஸ்ரேலோட முக்கிய உயிரியல் ஆராய்ச்சி ஆய்வகமான இஸ்ரேல் உயிரியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மோனோக்ளோனல் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி எனப்படும் ஒரு முக்கிய கொரோனா வைரஸ் நோயெதிர்ப்பியை தனிமைப்படுத்தி இருக்கிறதாக இஸ்ரேல் அண்மையில் அறிவிச்சாங்க இந்த நடவடிக்கை கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் சாத்தியமான சிகிச்சை முறையின் குறிப்பிடத்தக்க படியாக கருதப்படுது இந்த நோய் எதிர்ப்பியால் நோயாளிகளின் உடலுக்குள் நோயை உருவாக்கும் கொரோனா வைரஸை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மோனோக்ளோனல் நோய் எதிர்ப்பி தனிமைப்படுத்தப்படுறது இதுவே முதல் நிகழ்வாகும் பகுதிகளில் பல கோண நோய் எதிர்ப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு இரண்டாம் உலக போரின் நினைவு பதக்கத்தை வழங்கியுள்ள நாடு எது ஏ ஜெர்மனி பி ரஷ்யா சி ஜப்பான் டி தென்கொரியா விடை பி ரஷ்யா இரண்டாம் உலக போரில் நாசி ஜெர்மனியை தோற்கடித்த எழுபத்து ஐந்தாவது ஆண்டு வெற்றியை கொண்டாடுற வகையில் வடகொரியால ரஷ்ய படைவீரர்கள் கொல்லப்பட்ட நினைவிடத்தை பாதுகாத்து வருவதற்காக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் இரண்டாம் உலகப்போரின் நினைவு பதக்கத்தை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாரு உலகெங்கிலும் மே மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஏ உலக ஜாஸ் நாள் பி உலக நடன நாள் சி உலக ஆஸ்துமா நாள் டி உலக புத்தாக்க நாள் விடை சி உலக ஆஸ்துமா நாள் இழைப்பு நோய் குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்கும் உலகெங்கிலும் இழைப்பு நோயுடன் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதையும் நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வர்ற முதல் செவ்வாய்க்கிழமையில உலக இழைப்பு நோய் நாள் கடைபிடிக்கப்படுது இழைப்பு நோய் அப்படிங்கிறது நுரையீரல்ல சுவாச பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு நாட்பட்ட நோயாகும் இந்த நோய் பொதுவாக இருமல் மார்பு இருக்கம் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் மூலம் தோன்றும் இனஃப் ஆஸ்துமா டெத்ஸ் அப்படிங்கிறது நடப்பு ஆண்டில் வர்ற இந்த நாளுக்கான கருப்பொருளாகும் சிகேபி கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை இந்திய ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது இந்த வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஏ சென்னை பி சண்டிகர் சி மும்பை டி வாரணாசி விடை சி மும்பை சமீபத்தில் சிகேபி கூட்டுறவு வங்கியோட உரிமத்தை இந்திய ரிசர்வ் வங்கி ரத்து செய்திருக்கிறாங்க மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டிருக்கிற இந்த வங்கி மும்பை மற்றும் தானே மாவட்டங்களில் கிளைகளை கொண்டிருக்குது இந்த வங்கியோட நிதி நிலைமை பலவீனமடைந்த காரணத்தினால நாட்டோட ரிசர்வ் வங்கியால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது இந்த வங்கிக்கான புத்துயிரளிப்பு திட்டமோ அல்லது வேறொரு வங்கியுடன் இணைப்பதற்கான எந்த ஒரு திட்டமோ இல்லை அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க ஆர்க்டிக் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்காக ஆர்டிகா எம் என்ற தொலை உணர்வு திறன் செயற்கை கோளை விண்ணில் செலுத்தவுள்ள நாடு எது ஏ சீனா பி ரஷ்யா சி ஜெர்மனி டி ஐக்கிய அமெரிக்க நாடுகள் விடை பி ரஷ்யா ரஷ்ய விண்வெளி மையத்தோட அண்மைய அறிவிப்பின்படி ஆர்க்டிக் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்காக ரஷ்யா தனது முதல் ஆர்க்டிகா எம் செயற்கைக்கோளை விண்ணல செலுத்த இருக்காங்க இந்த செயற்கைக்கோளோட முதல் பதிப்பு உருவாக்கப்பட்டு அது இந்த ஆண்டு ஏவுவதற்கு தயாராக இருக்குது அதே வேளையில் இரண்டாவது செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஏவப்படும் விழிணர்வு திறன் செயற்கைக்கோளான ஆர்க்டிகா எம் புவியின் துருவ பகுதி வானிலையை கண்காணிக்கும் மற்றும் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது